இந்த காரை வாங்கலாமா? இந்த காரை வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பட் ஏன்னா யார் வந்து பஞ்சியாக ஓட்டணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த கார். ஸ்டெபிலிட்டி வந்து வேறு வாய்ப்பே இல்லைங்க. அருமையான வண்டி இது ஸ்டெபிலிட்டி. இப்போ பேசஞ்சர்ஸ் வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்களோ இல்லையோ டிரைவர் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். டாட்டா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம் டி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் லான்ச் பண்ணியிருக்க டியாகோ. இந்த மாடல் வந்து 2020 மாடலில் ப்ளஸ் எக்ஸட் ப்ளஸ் பெட்ரோல் வெர்ஷன் தான். அதில் டீசல் எதுவுமே இல்லை, ப்ளஸ் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இதோட வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ், சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், மைலேஜ், மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம யூசர்கிட்டயே வந்து டைரெக்டாக நம்ம அவங்ககிட்டே ஃபீட்பேக் வாங்கிப்போம். இவர் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சதீஸ்வரன் ஃப்ரம் சென்னை. ஸோ அவரை இன்வைட் பண்ணி அவர்கிட்ட தான் நம்ம மற்ற டீட்டெயில்ஸை பேசுவோம். வாங்க சதீஷ். ஹாய் ரமேஷ், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ஸோ ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய், ஹாய் ஆல். ஸோ இவரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இவரோட வெஹிக்கிள் வந்து நம்ம டாட்டாவில் வந்து அவர் செகண்ட் ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம ரிவ்யூ யூசர் ரிவ்யூ போட்டுட்ருக்கோம். ஸோ இது சொல்லுங்கள், இந்த வண்டி வந்து இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் வண்டியா இல்லை எப்படி? இல்லை, ஆக்சுவலி இது என்னோட வந்து செகண்ட் வண்டி. இதுக்கு முன்னாடி நான் ஸ்பார்க் வச்சுருந்தேன். ஸ்பார்க். ஓகே, ஆமாம். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் கூடின மாதிரி தெரியுது. பட் சம் ட்ராபேக்ஸும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வண்டினால. ஓகே, எனக்கு அது தெரியுது. ஸோ ஃபைன், அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ளஸ் என்ன இருக்குது, இதோட மைனஸ் என்ன இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வெஹிக்கிள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க? இது வந்து நான் வந்து நாகர்கோயில் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, என்னோட சொந்த ஊர் நாகர்கோயில் தான். அதனால் நான் வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து ஊரில் இருக்கும்போது இந்த கார் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆ, சூப்பர். ஓகே, ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு பண்ணீங்களா இல்லை? ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. இது வந்து செகண்ட் காராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது தலைவர் வந்து ரெண்டு கார் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா சமூகம், பெரிய இடம் தான். ஓகே, ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? பெர்ஃபார்மன்ஸு, டிரைவிங், ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, என்னென்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு நல்ல கார். ஃபைன். ஆக்சுவலி 3 சிலிண்டர் இன்ஜின் சொல்கிறாங்க. ஸோ பிக்கப் கம்மியாக இருக்கும் பட் மைலேஜ் அதிகமாக இருக்குன்றாங்க. அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கா? கண்டிப்பாக எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தெரியுது. ஓகே, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு லேக் தெரியும். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து டவுன் த டைம் நீங்கள் ஹைவேல வந்து ஒரு ஆர்பிஎம் வந்து 1500 மேலே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிக்கப் வந்து ஒரு கெயின் ஆகிறது வந்து நமக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பவர் கிடைக்கும் வண்டியில். ஓகே, 1500 ஆர்பிஎம்க்கு அப்புறம். ஓ, 1500 ஆர்பிஎம்க்கு அப்புறம் அதோட பிக்கப் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் தெரியும். வெயிட்டில் இருக்கும்போதுமா இல்லை இண்டிவிஜுவலில் ட்ரைவ் பண்ணும் போதுமே? போத்து, இண்டிவிஜுவலாகவும் சரி தான், வெயிட்டில் இருக்கும்போது. வெயிட்டில் இருக்கும்போது நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நாகர்கோயில் டு சென்னை 3 to 4 times நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பெட்ரோல் வண்டி வச்சு நாகர்கோயிலேருந்து வந்திருக்கீங்க? எஸ் ஆ, சூப்பர், வெரி குட். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். அதில் ஒரு வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணோம், மீதி ஒரு 3 times நாங்கள் வந்து ஃபுல்லி லோடட். அங்கேருந்து பலாப்பழம் எல்லாமே வரும். எல்லாமே. ஓகே, ஸோ ஏன் டாடா டியாகோ சூஸ் பண்ணீங்க? வேறு ஏதாவது வண்டி கன்சிடர் பண்ணிங்களா இல்லை டைரெக்டாக எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நீங்கள் இது பண்ணீங்களா? ஆக்சுவலி எங்கள் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி இருந்தது. ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியோஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட் ஃப்ரீஸ்டைல். ஃபோர்ட் ஃப்ரீஸ்டைல், ஓகே, ஃபைன். ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் என்னோட பட்ஜெட்டில் இருந்தது. அஃப்கோர்ஸ், மெயினாக பட்ஜெட் தான் நம்மளுக்கு எல்லாமே மெயின் திங். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெலிவரிலாம் எப்படி, டக்குன்னு கிடச்சிச்சா இல்லை ரேட்டிங் மாதிரி ஏதாவது வச்சாங்க? 20 days வந்தது எனக்கு. 20 days கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நாகர்கோயிலில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். சென்னையில் இன்னும் கொடுக்கல. சென்னையில் இன்னும் இது வரைக்கும் நான் பண்ணல. ஸோ நாகர்கோயிலில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. ஓகே, இது வரைக்கும் அவங்க வந்து ஆஸ் பர் ஷெட்யூல் அவங்க வந்து எனக்கு எக்ஸாக்டாக கால் பண்ணுவாங்க. பிஃபோர் 1 weekே எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க, புக் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட்டில் நம்ம போய் வண்டியை கொடுத்தோம்னா அவங்க சொல்கிற டைமில் எனக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வரைக்கும் எதாவது நிகழ்ச்சி மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி?
இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் நான் இது வரைக்கும் இன்னும் இதில் வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நீங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணி எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஸோ நீ எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க இந்த வண்டி? ரேட்டு 4.10 8.5 8.5. வெரி குட். ஓகே, ஸோ ஸ்பார்க் கூட கம்பேர் பண்ணுமோ உங்களுக்கு இது வந்து பிக்கப் அதிகமாக இருக்குது. பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் வந்து இதில் வந்து இல்லை இல்லை, அது ஸ்பார்க்கில் வந்து இதை விடவும் நல்லா இருக்குது இனிஷியல் பிக்கப். ஓகே, ஏன்னா ஃபோர் சிலிண்டர் இருந்துச்சுனால அது கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருக்கும். இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் டியாகோ வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்கும். ஓகே ஃபைன், உங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது? ஸோ ட்ரைவ் பண்ணும்போது லாங் ட்ரைவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேட்டிக் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல்? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை. கம்ஃபர்ட்லாம் வந்து நல்ல, குழந்தைங்க என்னோடய ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே, கம்ஃபர்ட் வைஸ் ஃபைன். ஸ்பீட் எவ்வளோ ஹை ஸ்பீடு? ஸ்பீட் வந்து நான் இதில் மேக்ஸிமம் 142 வரைக்கும் போயிருக்கேன். 142 வரைக்கும் போயிருக்கேன். ஸோ அப்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்தது வண்டி? ஸ்டெபிலிட்டி வந்து ஹைவேஸில் தம்ஸ் அப், சூப்பராகவே சூப்பராகவே இருந்தது. ஸ்டெபிலிட்டி வந்து வேற வாய்ப்பே இல்லைங்க, அருமையான வண்டி இது ஸ்டெபிலிட்டி. ஓகே, மைலேஜ்? ஸோ அந்த ஸ்பீடில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வண்டியோட கம்ஃபர்ட், அந்த ரோட் நாய்ஸ் மாதிரி ரொம்ப இன்ட்ரூஷன் மாதிரி இருந்ததா இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இல்லை, அது ரோட் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது வண்டியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபிங் என்ன ஒர்க் பண்ணோம், டாடா இன்னும் ஒர்க் பண்ணோம், என்ன ஒர்க் பண்ணோம். ஓகே, போத் இன்ஜின் அண்ட் ரோட் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். வந்து நம்ம வந்து ஹை ஆர்பிஎம் ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரம்பிள் வந்து ரோர் வந்து உள்ளே வருது வருது. ஓகே, பட் வண்டி ஸ்டெபிலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும், இந்த நாய்ஸ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாமா இவங்க டாட்டால இந்த வண்டிக்கு? இந்த வண்டிக்கு ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது 2020, அதுக்கப்புறம் வந்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு வண்டி லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. பட் இந்த வண்டிக்கு எதாவது மாடிஃபிகேஷன் அதை பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் இதில் பெருசாக ஒன்றும் மாடிஃபிகேஷன் பண்ணல, ரூஃப் ரெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மெயினாக வந்து வேற எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா பம்பர் கார்டு டிஆர்எல்ஸ். இது வந்து டிஆர்எல் வந்து நானே நீங்கள் போட்டது, அதான் கம்பெனியில் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதுக்காக தான் கேட்டேன் நான். ஸோ ஏசி பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஏசி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் யூசர்ஸ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு நம்ம டாட்டா இம்ப்ரூவ் பண்ண இதில் இந்த வண்டியில் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது. ஓகே, பட் இப்போ வந்து அவங்க அதை என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, லைக் வைப்ரேஷன்ஸ் என்ன இருக்குது, சவுண்ட் ப்ரூஃபிங் அவங்க கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பண்ணணுமா? ஓகே, மெயினாக கேட்கணும்னு சொன்னேன், வெஹிக்கிள் 3 சிலிண்டர் இன்ஜினால் வந்து வெஹிக்கிள் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது, கொஞ்சம் அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் அதை பர்சனலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இருக்கா? இருக்கு, வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஐடில்ல? ஆமாம். ஓகே, ஆனால் ரன்னிங்கில் வந்து கிடையாது? இல்லை, ரன்னிங்லேயும் இருக்குது, பட் ஆனால் அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இரிட்டேட் பண்ணாது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி கிடையாது, பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அதுவாக பழகிடும் அப்படியும் கிடையாது, அந்த மாதிரியும் கிடையாது, இருக்குது, லைட்டாக இருக்குது. BS4 கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டியூன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இப்போ வரக்கூடிய வண்டி இதை விட கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஓகே, நான் என்ன பார்க்கல வண்டி, நீங்கள் இன்னும் அந்த இதில் பார்க்கல. ஓகே, மைலேஜ் எப்படி இருக்குது சிட்டியில்? சிட்டியில் வந்து நான் ஓட்டுற வரைக்கும் 15 16 வரும். ஓகே, டென்ஸ் டிராஃபிக்காக இருந்தாலும் பம்பு டு பம்பு இருந்தாலும் அந்த டைம் வந்து மெயின் பண்ணலாம். அப்புறம் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா 19 plus 120 ஸ்பீடில், 120? ஆமாம், பரவாயில்ல, 120 வந்து 19 வருது. ஆக்சுவலி 22 to 23 சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடு கம்மியாக ஓட்டும் போது 100-80 நீங்கள் வந்து 80-100 வண்டி ஓட்டும் போதுனா அது 20 வரலாம், அபோ 20 வரலாம். ஆமாம், பட் நம்ம ஹைவேல போகும்போது அந்த மாதிரி 80-100 வந்து ஓட்ட முடியாது. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பூட் ஸ்பேஸ் ஓகே இல்லை? பூட் ஸ்பேஸ் தான் கண்டிப்பாக, அது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, ஒரு ரெண்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் ஓகே. ஓகே, ஸோ ஆனால் லாங் ட்ராவலுக்கு நம்ம நிறைய பிளான் பண்ணுறோம்னா கொஞ்சம் ஒரு 2-3 days ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் எப்படி இருக்குது வெஹிக்கிள்? கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, 170 இது. 170? ஓகே, இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே தட்டினதில்லை வண்டி. சூப்பர், வெரி குட். பட்டு ஸ்பார்க்கு தட்டி இருக்குது. நான் இப்போ வேறு வண்டி பார்த்தீங்கன்னா லோகன்லாம் ஓட்டியிருந்தேன், அதெல்லாம் வந்து தட்டும், ஸ்பீட் பிரேக்கர்லேயே தட்டும் அந்த வண்டி. பட் இது வரைக்கும் எனக்கு வந்து எங்கேயுமே தட்டினதில்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நெகிழ்ச்சி வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அது வந்து டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓ ஃபைன்,
லைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டோரில் வந்து பாட்டில் ஹோல்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, அவங்க கொடுத்துருக்குற பேஜிங் வந்து 0.5 லிட்டர். பட் அந்த 0.5 லிட்டரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதுக்குள்ளே வந்து அக்கோமடேட் ஆகாது. அந்த 0.5 லிட்டர் கூட அக்கோமடேட் ஆகும், பட் ஏன்னா நம்ம வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஐயோ, ஓகே. ஏன்னா இப்போ பேசஞ்சர்ஸ் வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்களோ இல்லையோ, டிரைவர் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் டாட்டா. ஓ, ஃபைன். என்ன ஒன்று, உள்ளே கூட ஸ்பேஸ் இல்லை. ஈவன் வந்து நம்ம கியர் லிவர் பக்கத்தில் கூட அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் பாட்டில் வைக்கிறதுக்கு, அதுவும் இல்லாதனால. ஆமாம், ரொம்ப சின்னதாக சின்னதாக இருக்குது. ஓகே, ப்ளஸ் இதுலேயும் ஒரு சில என்னோட பிரேக்கிங் வந்து அருமையாகவே இருக்கு. ஓ, ஃபைன். இந்த சீட்டிங் போஷன் கம்ஃபர்ட் எல்லாமே பக்காவாக இருக்கு. சீட்டிங் போஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இதில் வந்து என்னொன்று டாப் மாடல்னால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்னொன்று ஹெட்ரூம் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. ஓகே, ஹெட் கிளியரன்ஸும் நல்லா ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸ்பேஸாக இருக்குது. ஓகே, வெஹிக்கிள் ஷார்ட்டாக இருந்தாலும் பட் உங்களுக்கு உள்ள கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆமாம், சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே, தை சப்போர்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏசி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா ஹாட் கிளைமேட்லேயும் கூலிங் பண்ணிடுது. ஹாட் கிளைமேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இந்த காரோட ஏசி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஓகே, இமிடியேட்டா ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு வந்து வண்டி கூல் ஆயிடும். ஆமா. சோ வேற என்ன உங்களுக்கு வந்து இதுல அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு? மியூசிக் சிஸ்டம் எப்படி இருக்கு? மியூசிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு இந்த செக்மெண்ட்ல இதோட மியூசிக் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, ஆமா. அதுல ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து குட்டி செக்மெண்ட்ல வருதுன்றது ஒரு பெரிய அப்டேட் தான். அதெல்லாம் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அடிக்குவேட்டா இருக்கா? ஆமா. என்ன ரியர் ஏசி வெண்டும் ப்ரொவைட் பண்ணினானா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் கண்டிப்பா. பட் என்னன்னா இது வந்து ஸ்பேஸ், ஆமா ஸ்பேஸ் பட்ஜெட் என்னொன்னு ஸ்பேஸ் கம்மியா இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து சஃபிஷியன்ட் தான். ஓகே, ஏன்னா ரைட் சைட்லேயும் கொஞ்சம் பட் எம்டியாக வச்சுருக்காங்க, இங்கே ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஒரே க்வெஸ்சன் தான் சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளோ காசுக்கு நீ இவ்வளோ எதிர்பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ரைஸ்க்கு இதை வந்து நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6.6 தான் ஆன் ரோட் ப்ரைஸு. இப்போல்லாம் வந்து 8 வச்சா தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் காரே கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபார் டிரைவர் அண்ட் பேசஞ்சர், பேசஞ்சருக்கும் இருக்குது, ரெண்டு பேருக்குமே இருக்குது. குட், குட், ஃபைன். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்டை போடாமல் மட்டும் ட்ரைவ் பண்ணாதீங்க, பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, பின்னாடி உட்காடுறவங்களுக்கும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சேஃபான விஷயம் சீட் பெல்ட் போடுறது, அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நார்மலாக எவ்வளோ சொல்லணும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஓரளவுக்கு இப்போ நம்ம எஜுகேட்டட், ஸோ மற்ற பீப்புளுக்கும் வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்றது. ஓகே, லைட்டிங் பவர் அடிக்குவேட்டாக இருக்கா? லைட்டிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறது அவங்கள கம்பெனியிலேருந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா 60-55 தான் வரும். ஆமாம், ஆமாம், 60-55 தான் வரும். அது அடிக்குவேட்டாக இருக்கா எப்படி உங்களுக்கு ஹைவேஸ்லாம்? இல்லை இல்லை, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 90-100 போட்டிருக்கிறேன். பட் சூப்பர், 190 அப்டேட் பண்ணுறேன். 190 அப்டேட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு இலுமினேஷன் பற்றி நீங்கள் எதுவுமே வரி பண்ண தேவையில்ல. ஆமாம், என்ன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டாப் மாடல் வாங்குகிறோம். ஸோ என்ன ஒரு மக்கள் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட், அதெல்லாம் வந்து ஆமாம் நம்ம வந்து ஒரு டாப் மாடல் வண்டி வாங்கும்போது அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, கஸ்டமர் அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஆமாம், ஓகே. பட் ஓகே, இந்த காஸ்ட் இதில் தான் அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான், ஏன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட் வேணுன்றதுனால கொஞ்சம் அந்தந்த இடத்துல தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ கைஸ், இப்போ நான் தேர்ட் பர்சன் வந்து உள்ளே சீட் பண்ண உட்கார வைக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குன்றது மட்டும் காட்ட பாருங்க. நான் அவர் உள்ளே அனுப்பிச்சிடுறேன், ஏன்னா நான் உள்ளே உட்காந்தா கரெக்டாக இருக்காது. வாங்க செந்தில், பாருங்க ஆள் நல்லா சைஸாக இருக்காரா? எனக்கு சீட்டு பத்தல. ஆமாம், பாருங்க, நான் ஒரு ரெண்டு பவுன்சர்ஸை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கு. எங்கள் மாமனை பக்கத்தில் உட்கார வச்ச உடனே. ஏன்னா லாங் ட்ராவலுக்கு வந்து கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் சைஸ் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பக்கம் இன்னொருத்தர் இருந்தாருன்னா பக்காவாக இருக்கும். பட் இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பில்ட், அதனால் வந்து கொஞ்சம் டஃப் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பாடியை டில்ட் பண்ணியிருக்கேன். சதீஷ், நீங்களும் அந்த பாடி கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கிங்க. ஆ,
ஓகே இப்போ உங்களுக்கு எப்படி செஞ்சு கம்ஃபர்ட் பரவாயில்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கும் லாங் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் நான் என்ன ஒன்று சென்டரில் வந்து பம்ப் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே நம்ம வந்து ஆமாம் அந்த ஃப்ளோர் ஹம்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் ரைஸ்டாக இருக்கிறனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பட் எனக்கு ஓகே என்னோட பில்ட்டுக்கு வந்து இந்த இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது பட் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் வந்து நம்ம ஓகே பட் இப்போ நம்ம கொஞ்சம் அப்படி திரும்பி உட்காரும்போது நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ஆக்சுவலி அப்படி தான் உட்காரணும் அப்போ தான் வந்து நீங்கள் அந்த 3 பர்சன்ஸை வந்து உட்கார வைக்கலாம் நான் திரும்ப மாட்டேன் நான் இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரேன் அப்படின்னா பாருங்கள் ஷோல்டர் டு ஷோல்டர் எப்படி ரப்பாகுது பட் இந்த ஒரு சின்ன டில்ட்டர் இவங்க ஆம்ரஸ்ட் அன் சைட் போயிடும் லைட்டாக இந்த பக்கம் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி சதீஷ் அப்படி தான் உட்காந்துருக்காரு சேஃப்டியில் நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ ஜிஎன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4-star ரேட்டிங் வாங்கிடுது 4-star ரேட்டிங் வெஹிக்கிள் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஃப்டி கார் அப்படின்னு இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வந்து ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த காரை வாங்கலாமா இந்த காரை வந்து கண்டிப்பாக வாங்கலாம் பட் ஏன்னா யார் வந்து பஞ்சியாக ஓட்டணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த கார் செடேட்டாக நார்மலாக டிரைவ் பண்ணுறாங்க நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கலாக டிரைவ் பண்ணுறவங்களுக்கு வண்டி வந்து நல்ல ரொம்ப செட் ஆகும் செட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் வண்டியை வந்து உடனே ரப் பண்ணி ரைஸ் பண்ணி இனிஷியல் பிக்கப் எடுக்கணும் அது வந்து கொஞ்சம் அவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் யார் வந்து இப்போ மாருதி ஹுண்டாய் அந்த மாதிரி கார்ஸை ஓட்டிகிட்டு இந்த கார் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகும் ஓகே ஓகே பட்டு ப்ராக்டிக்கலி ஓட்டும் போது வண்டி வந்து நல்லாயிருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் ஆமாம் ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க இந்த கார் கண்டிப்பாக போகலாம் ஓகே ஃபைன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிக்கப் எல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது ஓகே கரெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் ஆமாம் ஓகே ஸோ ஓகே சதீஷ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் Thank you. கூடவே அந்த பெல் பட்டனும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்துட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட் இன்னொரு விஷயம் ரமேஷ் வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது ரமேஷ் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வெறும் ஃப்ரெண்டு கிடையாது ஆமாம் அதுக்கு மேலே வேலையாக ஆஃபீஸில் வந்து ரெண்டுமே சேம் கொலீக்ஸ் அவர் வேறு டிபார்ட்மெண்ட் நான் வேறு டிபார்ட்மெண்ட் பட் பண்ணாத சேட்டைகளே கிடையாது அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஸோ மக்கள் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ் ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கியா காரன்ஸோட யூசர் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் 1.4 liter டர்போ லக்ஸரி ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி அடுத்த ஒரு யூசர் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டே டியூன்ட்